இன்ஸ்பெக்டர் கருப்பு பாகம் ரெண்டு கத்தியோடு விக்னேஷ் அங்கே இருப்பான்னு எதிர்பார்த்த கருப்புக்கு அங்கே அவர் கண்ட காட்சி ஒரு சின்ன திடுக்கில கொடுத்தது என்னையா இது அப்படின்னாரு கருப்பு அங்கே அவர் கண்ட காட்சி கீழே ரத்த வெள்ளத்தில் ஆதி விழுந்து கிடக்க அவனை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் அந்த சே உருண்டு கிடக்க அதுக்கு நேர்மேலே விக்னேஷ் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருந்தான் நாக்கு தொங்கி கண்ணு வெளியே வந்து கோரமாக இருந்தான் அந்த வளாகத்தில் டெம்ப்ரவரியாக வெளிச்ச வசதி செய்யப்பட்டு இருக்க அங்கே போடப்பட்ட இருக்கையில் உட்காந்துருந்து கருப்பு தள்ளுவண்டியிடம் வாங்கிய டீயை உறிஞ்சிக்கிட்டு இருந்தார் விக்னேஷ்கிட்ட பெணம் இறக்கப்பட்டு ஸ்டீச்சரில் ஏற்றப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு மாணவர்கள் போல இருந்தாங்க அங்கங்கே கும்பல் கும்பலாக சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க உன்னை விட்டால் யாரும் எனக்கு இல்லை ஃபோன் அடிக்க அவசரமாக ஃபோன் எடுத்து சொல்லுனிலா அப்படின்னாரு லைனில் மனைவி வென்னிலா இந்த ஃபோனு ஒரு முரட்டு ஆஃபீஸருக்கு பொருந்தாமல் இருந்தது அப்பா போகுது கொஞ்சம் சங்கடம் கொடுக்கும்னு ஒன்று இருந்தாலும் மனைவி ஆசைப்பட்டு வச்சு கொடுத்ததுன்றதுனால அதை மாற்ற மனம் இல்லாமல் விட்டுருந்தார் மனைவி அழைச்சா மட்டுமே இந்த ஃபோன் வரும்படி ரிங் செட்டிங் அது ஹலோ மிஸ்டர் பிளாக் சார் என்ன வீட்டுக்கு வர்றாப்பில இல்லையா வரீங்களா இன்றைக்கி இல்லைம்மா ஒரு கேஸ் ஒன்று ஒரு கொலை அதுவும் தற்கொலை சுத்த டபுள் போனஸா சரியாக போச்சு போங்க இன்றைக்கி வந்த மாதிரி தான் நான் தூங்க போகிறேன் நீங்கள் மிஸ்டர் கண்ணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஸ்டேஷன்லேயே தூங்குங்க அந்த இருட்டு நேரத்தில் பேசுவது கொஞ்சம் வெளியே கேட்கும் அபாயம் இருப்பதை உணர்ந்த கருப்பு பக்கத்தில் கண்ணா வேறு தன்னை உற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டோம் சரி சரி நான் கூப்பிட்றேன்டி டி வெயி அப்படின்னாரு ம் எப்படி கூப்பிடுவீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டார கட்டு செஞ்சுட்டா மனைவி வெண்ணிலா கருப்பு அந்த எஃபி வீடியோவை எட்டாவது தடவை ஓட்டி பார்த்தார் கண்ணை மெல்ல நெருங்கி சார் வெரி ஓப்பன் அண்ட் க்ளோஸாக கேஸ் சார் லவ் மேட்டர் பகை ஒருத்தனை கொண்டுட்டு ஒருத்தனை தற்கொலை பண்ணிட்டான் சீக்கிரம் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சிடலாம் சார் அப்படின்னா கருப்பு மெல்ல ஒரு புன்னகை செஞ்சுட்டு ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க கண்ணன் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னார் மயங்கியிருக்கும் ஆதி கத்தியால் குத்தப்பட்ட போது கொடுக்கும் ரியாக்ஷனை கவனிச்சிங்களா இல்லையே சார் ஏன் ஏ என்னாச்சு சார் யாராவது கொலையை இப்படி லைஃப்பில் பண்ணுவாங்களா கண்ணன் இல்லை சார் நாமலா நார்மலாக இப்படி யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் உள்ளே இருந்து சாத்தப்பட்ட இந்த இருந்து மூணாவதா யாராவது நபர் யாராவது வெளியேறிய சான்ஸ் இருக்கா அது எப்படி சார் முடியும் நாம் தானே கதவை உடச்சி ஓப்பன் பண்ணும் வாங்க போலீஸ் வந்து கைது பண்ணுங்கன்னு சொன்ன விக்னேஷ் அந்த மா அந் அங்கே மரமாத்துக்கு பயன்படுத்தப்பட்டு போடப்பட்ட கயிற்றை வச்சு தூக்கில் தொங்கிட்டானி ஏன்னு ஏதும் ஐடியா இருக்கா கண்ணன் அதான் தெரியல சார் ஏன் சார் சார் இந்த கேஸில் எதுவும் வில்லங்க இருக்கா சார் கண்ணன் இந்த கேஸில் சின்ன உறுத்தல் ஒன்று இருக்குது எனக்கு அப்படின்னாரு கருப்பு வாக்கி டாக்கி இடையே பிஸியான போலீஸ் ஸ்டேஷன் கருப்பு தன்னோட இருக்கையில் உட்கார்ந்துருக்க அவருக்கு எதிரே அந்த வயதானவர்கள் இருந்தாங்க மிகவும் சோர்ந்து போயிருந்தாங்க அழுது அழுது களைச்சி வேற போயிருந்தாங்க தைரியமாக இருங்க இங்கே உட்காருங்க முதல்ல அப்படின்னாரு அவர் இதோட அஞ்சாவது முறையாக உட்கார சொல்லியிருந்தார் அவங்கள ஆனால் அவங்க உட்காரவே இல்லை படித்த பெரிய ஆளாக வரணும்னு தான் சார் கஷ்டப்பட்டு காலேஜ் அனுப்பணும் இப்படி காதல் கன்றாவினு என் பையன் ஒரு கொலையை பண்ணுவான்னு பண்ணிவிட்டு தற்கொலை பண்ணிக்குவான்னு நினச்சி கூட பார்க்கல சார் யாருக்கிட்டையும் அதிருந்தே பேசாத ஆள் சார் விக்னேஷு அவன் இப்படி பண்ணுவான்னு இப்போ கூட நம்ப முடியல சார் அப்படின்னாரு அவன் அப்பா காலையிலேருந்து எதாவது சாப்பிட்டீங்களா முதல்ல சாப்பிடுங்க கான்ஸ்டபல் இங்கேவா இவங்க கூட்டிகிட்டு போய் முதல்ல சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடு வேணாங்க ஐயா அப்படின்னு அவங்க பலகீனமாக மறுக்க கான்ஸ்டபிள் வாங்க அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போனார் அவங்க போன பிறகு கருப்பு கண்ணன் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னாரு கண்ணன் வந்து என்ன சார் அப்படின்னு வந்து நிற்க ட்ரேயரில் உள்ள ஒரு பிளாஸ்டிக் கவர் கவரில் வைக்கப்பட்ட கத்தியை காட்டினார் மர்டருக்கு யூஸ் பண்ண கத்தி பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னாரு எப்படின்னா என்ன சொல்ல சார் ரத்தக்கரையாக இருக்குது கத்தி புதுசாக பழசா கண்ணன் கண்ணன் ஒரு முறை மீண்டு கத்தியை பார்த்துட்டு புதுசு தான் சார் அப்படின்னார் கருப்பு தன்னோட மொபைலில் அந்த வீடியோ ஓட விட்டார் இங்கே பாருங்கள் இங்கே இருந்த இடம் ஆதியை குத்த போகும் முன் விக்னேஷ் கையில் வைத்திருக்கும் இந்த கத்தியை பாருங்கள் கொஞ்சம் பழசு மாதிரி இல்லை அட ஆமாம் சார் எப்படி சார் இது கத்தி மாறிச்சு எனக்கு சொல்லுங்கள் சார் ஸ்டூடெண்ட் இதை பற்றி எதுவுமே எங்க கிட்ட நம்மக்கிட்ட சொல்லலையே சார் ஸ்டூடெண்ட்களை வர வச்சு சொல்லிடு சொல்ல சொல்லுவோமா இல்லை ஸ்டூடெண்ட்களை வர சொல்லியிருந்தேனே எங்க அப்படின்னாரு இதுவும் வெளியே தான் சார் வெயிட் இருக்காங்க வர சொல்லட்டுமா சார் கண்ணன் கேட்க வர சொல்லுங்க ப்ளீஸ் என்றார் அப் அப்படின்னாரு கருப்பு அவங்க உள்ளே வந்து நுழைஞ்சதும் கருப்பை சூழ்ந்து கொள்ள ஸ்வேதாவுக்கு தகவல் சொல்லியாச்சா அவள் ஃபோன் கொஞ்ச நாளாக ப்ராப்ளம்ன்றதுனால அவள் தங்கியிருக்கிற பார்த்த சாரதி தெரு திரேசா ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் நேராக போய் சொல்ல ஆள் போயிருக்கு சார் அப்படின்னாரு கண்ணன் அந்த த்ரேசா ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலில் எங்கே இருக்குன்னு கேட்டு அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு நா எவ்வளவு நாளாக தெரியும் அப்படின்னு ஆரம்பித்து அடுத்து இருபது நிமிடம் விசாரணையை நடத்தி அவங்கள அனுப்பி வச்சார் பிறகு கண்ணன் இந்த நம்பரை பாருங்கள் அப்படின்னாரு இது என்ன நம்பர் சார் அவர் காட்டிய காகிதத்தில் ஒரு ஃபோன் நம்பர் எழுதப்பட்டிருந்துச்சு விக்னேஷ் நம்ம பார்த்தது போல் கொலை தற்கொலை பண்ணவன் அப்படின்றத தாண்டி நம்மக்கிட்ட எதையோ மறைக்கிறான்றதை உறுதிப்படுத்தும் ஆதாரம் இது விக்னேஷ்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட ஃபோன் இதில் லாஸ்ட்டாக கால் பண்ணப்பட்ட நம்பர் இது ஆனால் அவன் ஃபோனில் டயல் லிஸ்ட்டில் இந்த நம்பர் இல்லை டெலீட் பண்ணியிருக்கான் நான் சைபர் கிரைமில் கேட்டு இவனை தொடர்பு கொண்ட நம்பர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னவர் இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படின்னாரு கண்ணன் ஃபோன் எடுத்து நம்பரை தட்டி லவுட் ஸ்பீக்கரில் போட ரிங் போய் ஒரு பெண் குரல் ஹலோ அப்படின்னுச்சு நாங்கள் போலீஸ்லேருந்து இருந்து பேசுகிறோம் நீங்கள் எந்த ஏரியா உங்கள் பேர் என்னான்னு தெரிஞ்சுக்கலாமா என்னது போ போலீஸா போலீஸ் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும் எனக்கு ஊர் திருச்சி இப்போ இங்கே த்ரேசா உமன் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் ஏன் ஏன் சார் அப்படின்னா கருப்பு கண்ணனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க உங்கள் பெயர் ஸ்வேதாவா அப்படின்னு கேட்டார் கண்ணன் ஸ்வேதாவா இல்லையே என் பெயர் மீனாட்சி அப்படின்னவ கொஞ்சம் இடைவெளி விட்டு என் ரூம்மேட் பெயர் தான் சார் ஸ்வேதா அப்படின்னா சரிங்க தகவலுக்கு நன்றி அப்படின்னு கட் செஞ்சிட்டார் சார் ஸ்வேதா ஃபோன் ப்ராப்ளம்னு அவங்க ரூம்மேட்டுக்கு கால் பண்ணி ஸ்வேதா கிட்டே பேச முயற்சி பண்ணியிருக்காங்க சார் விக்னேஷ் அப்படின்னு கேட்க ஸ்வேதா ரூம்மேட் நம்பர் எல்லாம் கிட்டே இருக்குமா கண்ணன் சரி ஏ கால் ஹிஸ்டரியை டெலி டெலிட் பண்ணணும் கண்ணன் அப்படின்னு பதிலுக்கு கேட்டார் கருப்பு கண்ணன் த்ரேசா ஹாஸ்டல் அட்ரஸ் வாங்கிட்டிங்கல்ல ஒரு எட்டு அங்கே வர போயிட்டு வந்துடுவோமே வாங்களேன் அப்படின்னாரு அப்போது ஃபோன் அடிக்க எடுத்து வணக்கம் நான் கருப்பு அப்படின்னாரு பேசிட்டு வச்சுட்டு ஹாஸ்டல் போகிறதுக்கு முன்னாடி வேறு இடம் போக வேண்டியிருக்கு வாங்க கண்ணன் அப்படின்னார் வணக்கம் நான் டாக்டர் கருணா அப்படின்னு சொன்னவர் தலையில் கிரவுண்டு விழ தொடங்கியவராய் பாதி கலண்டை கண்ணாடி அணிஞ்சவராய் ஒரு தொலைத்தோளை கோட்டு அணிஞ்சிக்கிட்டு இருந்தார் வணக்கம் டாக்டர் சொல்லுங்கள் என்ன தகவல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி ஏதோ நேரில் சொல்லணும்னு சொன்னீங்களே என்னது எஸ் ஏரி இஸ் என் தகவல்னா மிஸ்டர் கருப்பு நீங்கள் சொன்ன போலீஸ் தியாரிக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் மேட்ச் ஆகலை மிஸ்டர் கருப்பு தேறி இடிக்குது கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் டாக்டர் அந்த டாக்டர் ஏதோ மாணவர்களுக்கு பாடம் எடுக்க போகும் ஒரு ப்ரொஃபஸரோட தோரணையோட சொல்ல தொடங்கினார் ரெண்டு தகவல் சொல்லணும் மிஸ்டர் கருப்பு ஒன்று உங்கள் ரிப்போர்ட் படி இரவு பத்து மணிக்கு ஆதியை லைஃப்பில் கொலை செஞ்சுட்டு விக்னேஷ் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் ரைட் அதாவது ரெண்டு சம்பவமும் ஒரே நேரத்தில் அதாவது அதிகபட்சம் அரை மணி நேரம் இடைவெளியில் நடந்தது ரைட் ஆனால் எங்கள் ரிப்போர்ட் படி ஆதியை அவன் பத்து மணிக்கே கொல்லலை கிட்டத்தட்ட மாலை ஏழு மணிக்கே கொண்டு இருக்கான் எஸ் ஆதி உயிர் பிரிந்த நேரம் குறைஞ்சது தற்கொலை நடந்த நேரத்துக்கு கிட்டத்தட்ட மூணு நேரம் மூணு மணி நேரம் முன்பு அவன் லைஃப்பில் கொலை செய்ததாக சொன்னது பொய் இது முதல் தகவல் அப்புறம் தகவல் ரெண்டு ஆதி தலையில் அடித்து மயக்கம் ஆக்கியிருக்கிறதா இருக்கீங்க அதுவும் பொய் ஆதி தலையில் எந்த அடிப்பட்ட தடயமும் இல்லை அப்படின்னாரு தீர்க்கமா டாக்டர் கருப்பு குழப்பம் மேகம் சூழ்ந்தது என்னது ஏழு மணிக்கே கொண்டுட்டானா அப்படின்னா மூணு மணி மூணு மணி நேரம் அந்த டெட் பாடியை வச்சு அந்த பழைய பில்டிங்கில் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் விக்னேஷு ஏன் இந்த லைஃப் நாடகம் மீதி நாளைக்குங்க அத்தியாயம் மூணு நாளைக்கு சொல்கிறேன்